வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர், கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைத்திட வாழ்த்து. ஆசிரியர்கள் நலனுக்கான புதிய திட்டங்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கரூரில் இருந்து சென்னைக்கு நேரடியாக ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தக்ஷினா ஜர்தோஷ் பேட்டி. கிரீஸ் நாட்டில் இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து, விபத்தில் 29 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று தனது 70வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டி பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைத்திட வாழ்த்துகிறேன் என்றும், பல ஆண்டுகள் தொடர்ந்து நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் சேவையாற்ற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், 70வது பிறந்தநாள் காணும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக தலைவர் அண்ணாமலை, மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பலர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஆசிரியர்களின் நலனைக்காக 225 கோடியில் புதிய திட்டங்களை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், ஆசிரியர்களின் நலனைக்காக 225 கோடியில் புதிய திட்டங்களை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் கைக்கணினி வழங்கப்படும் என்றும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி திட்டங்களை மாணவர்களுக்கிடையே கொண்டு சேர்க்கும் ஆசிரியர்கள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்படுவார் என்றும், உயர்கல்வி பயிலும் ஆசிரியர்களின் குழந்தைகளுக்காக வழங்கப்படும் கல்வி செலவு 50,000 வரை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நான் இந்த பள்ளிக்கு வருகிற போது பல பொறுப்புகளிலிருந்து வந்திருக்கிறேன். 30 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன்னா 84 வந்துகிட்டு இருக்கிறேன்னா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறேன். சென்னை மாநகரத்துடைய மேயராக பொறுப்பில் இருந்தபோது வந்திருக்கிறேன். அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்த நேரத்திலும் வந்திருக்கிறேன். துணை முதலமைச்சராக இருந்தபோதும் வந்திருக்கிறேன். ஆட்சி இல்லாத நேரத்திலும் வந்திருக்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தபோது வந்திருக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக வந்திருக்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சராக வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், எந்த பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போதும் வருவேன், எந்த வருஷம் வருவேன். ஆக அந்த பாசம் உங்களோடு ஒன்றி இருக்கிறது இந்த சிறுமலர் பள்ளியை பொறுத்த வரைக்கும் நான் பெற்றிருக்கிறேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நான் எத்தனை பொறுப்புகள் இருந்தாலும் எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு போனாலும், அது அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அதில் கிடைக்கிற சிறப்பை விட, அதில் கிடைக்கிற பெருமையை விட, அதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட, இங்கே வர்றப்போ தான், இந்த திருமலர் பள்ளிக்கு வர்றப்போ தான் நான் அதிகமான பூரிப்பை மகிழ்ச்சியை பெறுவது உண்டு. அந்த வகையில் தான் இன்றைக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்த்துக்களை, உங்களுடைய உற்சாகத்தை, உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்கும் நான் மனசில் வச்சுக்கிட்டு என்னுடைய பணியை உங்களுக்காக நிறைவேற்ற காத்திருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நிறைவேற்றி சொல்லி. கரூரில் இருந்து சென்னைக்கு நேரடியாக ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தக்ஷினா ஜர்ஜோஸ் தெரிவித்துள்ளார்.
கரூர் மாவட்ட ரயில் நிலையத்தில் மத்திய ரயில்வேத்துறை இணையமைச்சர் தர்ஷனா ஜர்தோஸ் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் ஓய்வறை, கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறை போன்றவற்றை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இணையமைச்சர், இந்தியா முழுவதும் 12 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும், விரைவில் 75 வந்தே பாரத் ரயில்கள் இயக்க திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா காலத்துக்கு பின்னர் ரயில் பயணிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறிய அவர், மும்பை IIT மாணவர்கள் இதற்கான செயலி ஒன்றை வடிவமைத்துள்ளதாக தெரிவித்தார். கரூரில் இருந்து சென்னைக்கு நேரடியாக ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இரு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். கிரீஸ் நாட்டின் எதென்ஸில் இருந்து தில்லன்ஸ்கி நகருக்கு இன்று 350 பயணிகளுடன் ரயில் சென்று கொண்டிருந்தது. லரிசா நகரின் தெம்பி பகுதியில் பயணிகள் ரயில் கண்டு கொண்டிருந்த போது அதே தண்டவாளத்தில் வேகமாக வந்த சரக்கு ரயில் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இரு ரயில்களும் நேருக்கு நேர் மோதியதில் பயணிகள் ரயிலின் சில பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து கவிழ்ந்து தீப்பற்றி இருந்தது. அப்போது 3 பெட்டிகள் வெடித்தது. இந்த கோர விபத்தில் இதுவரை 29 பேர் உயிர்ந்தனர். மேலும் 85 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. நாங்குநேரி அருகே பானான்குளம் 4 வழி சாலையில் பாமாயில் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நாங்குநேரி அருகே பானான்குளம் 4 வழி சாலையில் பாமாயில் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தூத்துக்குடி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட 19 டன் பாமாயில் எண்ணெயை ஏற்றி வந்த லாரி ஒன்று நேற்று இரவு திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இன்று அதிகாலை நெல்லை மாவட்டம் பானான்குளம் காவல் நிலையம் எதிரே உள்ள 4 வழி சாலையில் வரும்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த தடுப்பு கம்பிகள் மீது மோதி கவிழ்ந்தது. அப்போது அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த நாங்குநேரி தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் கவிழ்ந்த லாரியில் இருந்த பாமாயில் எண்ணெயை வேறு லாரியில் ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் மீட்பு பணிகள் தாமதமாக நடந்து வருகிறது. இது குறித்து மூன்றடைப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து 284வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் தொடர்ந்து 284வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 102.63 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 94.24 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை மாநகராட்சி பாமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்ட அமர்வு அகவிலைப்படி 800 ரூபாயில் இருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது குறித்த நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் சரவணன் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி மற்றும் துணை மேயர் ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் நியமனம், மாநகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையங்களில் உள்ள கடை வாடகை நிர்ணயம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. மாமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்ட அமர்வு அகவிலைப்படி 800 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்குவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநகர பகுதிகளில் உள்ள வார்டுகளில் செய்யப்பட்டுள்ள திட்டப்பணிகளுக்கு கவுன்சிலர்கள் நன்றி தெரிவித்தனர். அவரது பேனா பல திருப்புமுனைகளை தந்தது. அவரது பேனா மை உண்மைகளையும் நன்மைகளையும் எழுதியது. அவரது கையெழுத்து பல சாதனைகளை செய்துள்ளது. குறிப்பாக சொல்ல போனால், சமூக நிலை கருத்து, இடஒதுக்கீடு, பெண்ணடிமை, இலவச கல்வி, திருமண உதவி திட்டம், மகளிருக்கு சுயநிதி குழு, இது போல பல திட்டங்களை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி மாபெரும் சாதனைகளை செய்த தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் அவரது நினைவாக வரலாற்று பதிவாக பேனா நினைவுச்சின் அமைந்திட தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. அந்த தமிழக மக்களின் பார்வையில் மொழியேற்றிய தலைவர் கலைஞர் அவர்களின் அமைக்கப்படும் பேனா நினைவு சின்னம் அமைக்கும் திட்டத்தை வரவேற்று தமிழக முதல் மாணவர்கள் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நன்றி திருமண பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பற்றி எரியும் காட்டு தீயால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கோடைக்கால வெப்பத்தில் அவ்வப்போது காட்டு தீ ஏற்படுவது வழக்கம். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கோடை வெப்பத்தால் மரங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கடந்த சில நாட்களாக காட்டு தீ ஏற்பட்டு வருகிறது.
இந்நிலையில் நேற்று முதல் கோதையாறு, தச்சமலை, கோளஞ்சிமடம், மோதிரமலை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டுத்தீ வேகமாக பரவியது. தகவலறிந்து வனத்துறையினர் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் தொடர்ந்து கோளஞ்சிமடம், கோதையாறு உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பால் தொடர்ந்து காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. வனத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் காட்டுப்பகுதிகளில் தீ தடுப்பு சுவர்களை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆளுநர் ரவியை பொறுப்பிலிருந்து மாற்றக் கோரி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தபால் நிலையம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காரல் மார்க்ஸ் குறித்து தமிழக ஆளுநர் அவதூறு பேசியதாக கூறி அவரை ஆளுநர் பொறுப்பிலிருந்து மாற்றக் கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ் மேசிதாஸ், மேல்புறம் ஒன்றிய கவுன்சிலர் டென்னிசன், இந்திய மாதர் தேசிய செயலாளர் செல்வராணி, நாகர்கோவில் மாநகர செயலாளர் இசைக்கிமுத்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அம்பை நகர செயலாளர் வடிவேல், விக்ரமசிங்கபுரம் நகர செயலாளர் கண்ணன், சிவந்திபுரம் நகர செயலாளர் நமச்சிவாயம், காக்கநல்லூர் நகர செயலாளர் சொக்கலிங்கம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆளுநர் பதவி விலக கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் ஆளுநர் ரவி தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருவதாகவும், சட்டமன்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசை அவமதிக்கும் வகையில் செயல்பட்ட ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் ஒன்றிய செயலாளர் காந்தி உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தேக்வாண்டா ஒலிம்பிக் விளையாட்டில் 30 நொடியில் 12 கான்கிரீட் கற்களை காலால் உடைத்து சோழிங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் உலக சாதனை படைத்தார். சோழிங்கநல்லூர் அடுத்த மேட்டுக்குப்பத்தில் வசித்து வரும் உதயகுமார் தேக்வாண்டோ ஒலிம்பிக் விளையாட்டில் 30 நொடியில் 12 கான்கிரீட் கற்களை காலால் உடைத்து உலக சாதனை படைத்தார். 3 உலக சாதனை நிகழ்த்தி இந்தியாவுக்காக 5 தங்கப்பதக்கம், தமிழகத்திற்காக 10 தங்கப்பதக்கங்களை பெற்று பெருமை சேர்த்துள்ளார். இவர் ஏற்கனவே 2 உலக சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் கஞ்சா போதையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளரை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவில் அருகே போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இளங்கோவன் ஈடுபட்டுள்ளார். அப்போது முருகர் தேர் அருகே உள்ள மைதானத்தில் கஞ்சா போதையில் 2 வாலிபர்கள் சண்டையிட்டு உள்ளனர். இதனை தடுக்க சென்ற போக்குவரத்து உதவி ஆய்வாளர் இளங்கோவனை சபரி என்ற வாலிபர் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் அந்த கஞ்சா ஆசாமியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை விழாவை ஒட்டி சுவரொட்டி ஒட்டுவதில் திமுகவினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கட்சி தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் நகர்மன்ற தலைவர் பொன் ஆசை தம்பி தலைமையில் சுற்று வட்டார பகுதிகளில் வாழ்த்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அதேபோல் திமுக அமைச்சர் மனோ தங்கராஜின் கோஷ்டியைச் சேர்ந்த தற்போதைய நகரத் தலைவர் வினுகுமார் குழித்துறை நகரமன்ற தலைவர் ஆசை தம்பி ஒட்டிய அனைத்து சுவரொட்டிகள் மீதும் மற்றொரு வாழ்த்து சுவரொட்டி ஒட்டியுள்ளார். இதை பார்த்த பொன் ஆசை தம்பி வெட்டுவின்றி சந்திப்பில் வினுகுமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இரு தரப்பினரையும் விலக்கிவிட்டதால் மோதல் கைவிடப்பட்டது. திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி சுவரொட்டி ஒட்டிய விவகாரத்தில் திமுக கட்சியைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் மாசி திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று சுவாமி வெள்ளி யானை வாகனத்திலும் அம்மன் வெள்ளி சரப வாகனத்திலும் திருவிதி உலா நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 25ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் சுவாமியும் அம்பாலும் தினமும் காலை மற்றும் மாலையில் ஒவ்வொரு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். 4ஆம் நாளான இன்று அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது.
மாலை 6 மணிக்கு மேல் கோவிலில் இருந்து சுவாமி வெள்ளியானை வாகனத்திலும் அம்மன் வெள்ளி சரப வாகனத்திலும் 8 வீதி உலா வருவார்கள். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலம் அருள்மிகு ஸ்ரீ விருதாம்பாள் பாலாம்பாள் உடனுறை ஸ்ரீ விருதீஸ்வரர் ஆலய மாசி மகா திருவிழா தேரோட்டம் குறித்த அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் 5வது மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் 20 நாட்களுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சில மாதங்களில் குற்றால சீசன் தொடங்கியிருப்பதால் அடிப்படை வசதிகளும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான போக்குவரத்து வழிமுறைகளும் பின்பற்றப்படும் என தெரிவித்தார். மேலும் தென்காசி மாவட்ட அணைகள் அனைத்தும் தூர்வாரப்படும் என்றும் கோடை காலத்தில் குடித்தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் முழுவதுமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரியில் உலக அறிவியல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. நெல்லை யோவான் கல்லூரியில் நடைபெற்ற உலக அறிவியல் தின விழாவில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணுமின் நிலைய ஆராய்ச்சி மைய உதவி இயக்குநர் டேனியல் செல்லப்பா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணு உலைக்கு தேவையான யுரேனியத்தை நமது மாநிலத்தில் கிடைக்கும் தோரியத்தின் மூலம் உருவாக்க முடியும் என்றார். இதன் மூலம் அடுத்த 500 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை நாம் உருவாக்க முடியும் என்றும் எரிபொருள்களுக்கு வெளிநாடுகளிலும் கையேந்தி நிற்கும் நிலை ஏற்படாது என்றும் தெரிவித்தார். இந்தியா வந்து எனர்ஜி செக்யூர் கண்ட்ரியாக வரணும். எனர்ஜி செக்யூர் கண்ட்ரி அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கட்டாயம் எனர்ஜி தேவைப்படும். இந்தியா அசுர வளர்ச்சி அடையுது, எல்லா நிறைய தேவைகளும் அதிகமாகுது. ஸோ நம்ம சக்தி ஆற்றல் வேணும்னும் போது ஒன்று வந்து நம்ம நிலக்கரியிலேருந்து கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா நம்ம வந்து பழுப்பு நெருக்கில் கொண்டு வரலாம், நீர்வீழ்ச்சி மூலமாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியை வேறு எதுக்கு மாற்றிக்கலாம், இப்போ ஃபேன் ஓடுற மெக்கானிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்டை மாற்றிக்கலாம், அதே மாதிரி சூரிய ஒளியிலேருந்து கண்டுபிடிக்கலாம், எனர்ஜிக்கு உருவாக்கலாம், காற்றாலையிலேருந்து உருவாக்கலாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரியில் உலக அறிவியல் தினம் கடைபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உலக நன்மைக்காக குக சதுர்வேத ஸ்மிதியின் சார்பில் 19வது வருட மாசி மகா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேத பாராயணம் மற்றும் ரிக்வேத சம்ஹித ஹோமம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தர்ப்பணம், பூர்ணாஹூதி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர், பிரதமர், கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைத்திட வாழ்த்து. ஆசிரியர்கள் நலனுக்கான புதிய திட்டங்கள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கரூரில் இருந்து சென்னைக்கு நேரடியாக ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் தக்ஷினா ஜர்தோஷ் பேட்டி. கிரீஸ் நாட்டில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து, விபத்தில் 29 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. நிகழ்வுகளைக்கான தொடர்ந்து நேந்திரங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.